அனைவருக்கும் வணக்கம். காஃபி வித் சாராக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு சாண்டியாகோல இருக்கக்கூடிய சீபோர்ட் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து டவுன் டவுன் சாண்டியாகோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த இடம் இருக்கு. இது வந்து ஹார்பரை ஒட்டி இல்லைனா வந்து சாண்டியாகோ பே ஒட்டி இருக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக மேல இருக்க ஐ பட்டன்ல US டிராவல் சீரீஸோட லிங்கை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம சீபோர்ட் வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் இங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் சிஸ்டம் பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்களோட பார்க்கிங் லாட் வச்சுருக்காங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போகிற சீபோர்ட் வில்லேஜ்க்கே அவங்களோட ஓன் பார்க்கிங் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால அந்த இடத்துல விட்டுட்டோம். அவங்களோட பார்க்கிங் சார்ஜ் என்ன வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு நாங்கள் $30 பே பண்ணுற மாதிரி இருந்தது. அது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் டவுன் டவுன் சைட் போகும்போது என்னென்ன விதமான பார்க்கிங் இருக்குது, வேற யார் ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குன்றதை நாங்கள் மொபைல் ஆப் மூலமாக ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிட்டு தான் போக ஆரம்பித்தோம். நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பேசஸ் ஏஎஸ்ஏபிஎம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லா நார்மலாக சார்ஜஸோட பார்க்கிங் ஸ்பேசஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த இடம் தான் வந்து சீபோர்ட் வில்லேஜ். கடலை ஒட்டி இருக்கிற அந்த இடம். இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சாண்டியாகோட பே ஏரியா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து நேச்சுரல் ஹார்பர் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து இந்த கடலோரமாக இந்த ஹார்பர் ஓரமாக இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ். அங்கே வந்து மிட்வே மியூசியம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த சீபோர்ட் வில்லேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் மேரிடைம் மியூசியம் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பே ஏரியா ஒட்டி தான் இருக்குது இந்த ஊரில் பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொரோனாடோ ஃபெரி சென்டர், அதாவது கொரோனாடோ பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. இது வந்து சாண்டியாகோட பகுதி தான், ஆனால் வந்து தனியாக ஒரு பெனின்சுலா மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு வந்து கடல் மேலே வரத்துக்கு ஒரு பிரிட்ஜும் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பே, சாண்டியாகோ பே ஏரியான்னு சொல்கிற அந்த நீர்ப்பகுதி. இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரல் லேண்ட்ஃபார்ம் தெரியுது பார்த்தீங்களா. இந்த நடுவில் இருக்க இந்த நிலப்பகுதி தான் வந்து நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கப்பலெல்லாம் ஆங்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தண்ணியிலேயே. இதை தான் வந்து நேச்சுரல் ஹார்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாண்டியாகோவுக்கு இயற்கையாகவே அந்த நிலப்பகுதி வந்து கடலில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து நேச்சுரல் ஹார்பர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ பார்டர் சிட்டியான டிஹுவானா. ஸோ இந்த லைனை தாண்டிட்டோன்னா வந்து மெக்சிகோவோட சிட்டியான டிஹுவானா வந்துடும். ஸோ சாண்டியாகோ மெக்சிகோக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இனி வரும் எபிசோட்ஸில் நம்ம சுற்றி நிறைய இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சீபோர்ட் வில்லேஜை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சீபோர்ட் வில்லேஜுக்குள்ளே நுழையிறோம். இந்த சீபோர்ட் வில்லேஜுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வேணால் நுழைஞ்சு வந்து பார்க்கலாம். நார்த் எண்ட் இருக்குது, சவுத் எண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து வேணால் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக் கேரோசல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் ஹிஸ்டாரிக் கேரோசல் அப்படின்னா வந்து இது 1895 வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள் அல்லது அனிமல்ஸை வந்து கையாலேயே வந்து வடிவமைச்சிருக்காங்க, கார்விங் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த கேரோசல் ரைட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு $4 அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து சேஃப்டிக்கு போய் நிற்கலாம், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. இது வந்து ரொம்ப பிரபல்யமான ஒரு விஷயமா இங்கே கருதப்படுது. இந்த கேரஸல் அப்படிங்கிற ரைடு வந்து சாண்டியாகோவுக்கு 2004 தான் இந்த சீபோர்ட் வில்லேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நிறைய இடங்களை ட்ராவல் பண்ணியிருக்கு. டெக்சாஸ், ஓஹியோ, அப்புறம் சாண்டா மோனிகா கலிஃபோர்னியாவில், போர்ட்லேண்ட் ஆரிகனில் இருக்கக்கூடிய போர்ட்லேண்ட், அதுக்கப்புறம் வாஷிங்டன், அந்த மாதிரி நிறைய இடங்களில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக 2004 சாண்டியாகோவுக்கு வந்துட்டு இது வரைக்கும் அப்படியே இதே இடத்துல தான் இருக்குது. சார்ல்ஸ் டி லூஃபுங்கிறவர் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காரு 1895. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இது 1904 வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஹிஸ்டரியை வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க, இது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஊரில் இருந்தது அப்படின்னு. இது வந்து குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரைடு. நாமளும் இதோட அழகை ரசிப்போம். இது எப்படி சுற்றி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இங்கே சீபோர்ட் வில்லேஜுக்கு வந்தீங்க, உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு தடவை ஏற்றி விடுங்க, ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மற்ற இடங்களை பார்க்கலாம் வாங்க.
இந்த சீபோர்ட் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது பே ஏரியா ஒட்டி அமைஞ்சிருக்க கிட்டத்தட்ட 14 ஏக்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங், டைனிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். இங்க வந்து 54 யூனிக்கான ஷாப்ஸ், அதாவது ஒன் ஆஃப் அ கைண்ட் ஷாப்ஸ், அப்புறம் 13 கேஷுவல் டைனிங் பிளேசஸ், அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்பெஷல் அதாவது வாட்டர் ஃப்ரண்ட் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்த வந்து 1980 வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. நாம இப்ப லஞ்ச் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்சிகன் குசைன் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட போறோம். இங்க வந்து டாக்கோஸ், புரிட்டோஸ், அப்புறம் வந்து சாலட் பவுல்ஸ், கசடிலாஸ், நேச்சோஸ், மார்கரிட்டாஸ் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்சிகன் ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம அதுல இருந்து வந்து ஏதாவது சூஸ் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நம்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆர்டர் ரெடி ஆனோன்னு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஒரு அலப்பினோ சீஸ் ஃப்ரைஸ், அப்புறம் இது வந்து ஒரு வெஜ்ஜி பவுல், அப்புறம் சிக்கன் சிப்போட்லே பொரிட்டோஸ், அப்புறம் வந்து ஒரு சோடா. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பட்டைசிங்காக இருக்குது. கண்ணு முதல்ல சாப்பிட்டாதான் வந்து நம்ம வாய் வந்து அதை ரசித்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க பிளேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மெக்சிகன் ஃப்ளேவர்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷஸ்க்கெல்லாம் சேர்த்து ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $30 கிட்ட வந்தது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த ஃபுட்டுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இட் இஸ் வர்த். லஞ்சு முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து சீபோர்ட் வில்லேஜை இன்னும் சுற்றி பார்க்கலாம். So see you after the lunch. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த லொக்கேஷன் வந்து சாண்டியாகோ பியர் கஃபே. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இந்த சீபோர்ட் வில்லேஜில். சீபோர்ட் வில்லேஜ் அப்படின்னாலே வந்து இந்த ஸ்பாட் தான் ஞாபகம் வரும். ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பேக்ரவுண்டாக வச்சு. இப்போ வந்து நம்ம சீபோர்ட் வில்லேஜோட நார்தர்ன் சைடில் வந்து நடக்க போகிறோம். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சிறிதை போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம்தான் வந்து எம்பார்கடேரோ மெரினா பார்க் நார்த் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி சவுத் சைடும் நம்ம நடக்கலாம். அங்கேயும் வந்து அந்த முனையில் வந்து ஒரு பார்க் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து சீபோர்ட் வில்லேஜோட எண்டை வந்து மார்க் பண்ணுது. இப்போ தூரத்தில் நம்ம கண்ணுக்கு எதிரில் தெரியுது தான் வந்து இந்த கொரோனாடோ பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை வந்து சாண்டியாகோவையும் கொரோனாடோவையும் கனெக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து காரை ஓட்டிட்டு அந்த பிரிட்ஜில் போயும் கொரோனாடோ ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கொரோனாடோ டு சாண்டியாகோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஃபெரி சர்வீஸும் வச்சுருக்காங்க, அதுவும் நம்ம ஆப் பண்ணலாம். ஸோ கொரோனாடோவும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்க ஒரு சோவனியர் ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம், த பே கம்பெனி அப்படிங்கிற ஷாப்பு. இதுக்குள்ளே என்னென்ன சோவனியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோவினேர்ஸ் இல்லைனா வந்து கிஃப்ட்டு கலெக்டபிள்ஸ் இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அதோட நினைவாக ஏதாவது குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்குவோம், அதை வந்து நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இது எல்லாமே. வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஊர்களுக்கு வரும்போது இந்த மாதிரி சோவினேர் ஷாப்ஸில் தான் வந்து இந்த ஊர் ரிலேட்டடான பொருட்கள் வந்து கிடைக்கும். அந்த ஊர் பேர் போட்ட மாதிரி கலெக்டபிள்ஸ், அதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, இல்லை குட்டி குட்டி கப்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸில் தான் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியிடங்களில் கிடைக்கிறது கிடையாது. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் தான் வந்து இந்த மாதிரி கலெக்டபிள்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கார் ஹேங்கிங்ஸு, அதில் வந்து இந்த யூஎஸ்எஸ் மிட்வே மியூசியம்து, அதுக்கப்புறம் வந்து சீபோர்ட் வில்லேஜ், அப்புறம் அந்த ஃபேமஸ் சரண்டர் ஸ்டாச்சு, இந்த மாதிரி இந்த ஊர் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் வந்து கீ செயின்ஸு, அதுக்கப்புறம் வால் ஹேங்கிங்ஸ், அப்புறம் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கப்ஸ், நிறைய விதமான கப்ஸ், அப்புறம் மெக்சிகோ கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் இங்கே இருக்குது. ஏன்னா அவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸும் இங்கே நிறைய விற்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எல்லாத்துலேயுமே வந்து சாண்டியாகோன்னு பேர் போட்டு இதை வித விதமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே அரவுண்ட் $7 அந்த மாதிரி ரேட்டில் வருது. பட் பார்க்குறதுக்கு வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதாவது கண் அங்கேயிருந்து அசைக்கவே முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சோவினியர்ஸ் இதெல்லாம் வாங்கணும் உங்களுக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த எபிசோடோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் சீபோர்ட் வில்லேஜ் டூர் வந்து முடியலை. நம்ம இதோட இரண்டாவது பகுதியை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு.
ஸோ தொடர்ந்து நீங்கள் காஃபி வித் சாராவோட பயணிக்க மறக்காமல் காஃபி வித் சாராவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட்ல வேறு ஒரு புது இடத்திலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.